ஹாய், ஹலோ ஃபேன்ஸ், வெல்கம் டு எட்டிங் தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் போகலாம். நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட கைன் மாஸ்டர் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16.9 கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஃபுல் சைஸில் ரெடி பண்ண போகிறோம், அதனால் 16.9 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே மீடியா, ஒரு மீடியா ஃபைல் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூவபிளாக இருக்குது, இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதனால் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இந்த கிராப்பிங் பக்கத்தில் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து கட் ஆப்ஷன் பக்கத்தில் ஒன்று கிராப்பிங் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு விரலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே அது அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா ஈக்குவல்ட்ட கொடுத்துருங்க, ஃபஸ்ட்டும் செகண்டும் இதாகிடும். இப்போ பாருங்கள் மூவ் ஆகாது. இதை வந்து நான் ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன், ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஃபோட்டோவே கிளிக் பண்ணி வெக் நைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த வெக் நைட்டை வந்து எனபிள் பண்ணி விட்டிங்கன்னா சைட்லலாம் உங்களுக்கு பிளாக் கலர் மாதிரி ஒன்று வந்துடும். இப்போ ஒரு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோ லேயர்னு சொல்லுவாங்க, அந்த வீடியோ லேயரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல்லுன்னு கொடுத்துருங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பிளண்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கலர் கொஞ்சம் டிம்மான மாதிரி தெரியும். அதனால் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கடைசியாக இருக்கிறத ஃபுல்லாக வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு லேயரை கிளிக் பண்ணி நம்ம இப்போ ஒரு கலர் இமேஜ் ஒன்று வந்து ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி இந்த கலர் இமேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு பிளண்டிங்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த இதுக்கு போய் அட்டாச் ஆகிடும். இது அப்படியே டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது இப்போ நம்ம எதை கிளிக் பண்ணியிருக்கோமோ அதில் ஓவரால் அனிமேஷனில் வந்து பல்ஸை கொடுத்துருங்க. இது வந்து பல்ஸ் மாதிரி அப்படியே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே இதே ரெண்டாவது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி அதே ஃபோட்டோ ரெண்டாவதாக கிளிக் பண்ணி பல்ஸை கொடுங்க. ஸோ ரெண்டுமே பல்ஸ் மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஒன்று நவுறலைன்னா நீங்கள் லைட்டாக அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி நவுத்தி விட்றலாம், அது வந்து வந்துடும் மறுபடியும். இப்போ வந்து ஒரு கலர் டெக்ஸ்ட்டு, ஒரு ஸ்டைல் டெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் பியூட்டின்னு ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் இங்கே வச்சுட்டு இந்த 3 டாட் இருக்கும் டெலிட் ஐக்கான் கீழே, அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் போயிடும். இதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தலாம். இப்போ அந்த கலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஓவரால் அனிமேஷனில் வந்து ஃப்ளோட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃப்ளோட்டிங் என்ன கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து மூவ் மாதிரி ஆகும். இப்போ வந்து இதில் டிஃபால்ட்டாக சவுண்ட் இருக்குது, இந்த சவுண்டை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப அருமையாகவே வந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டு சைடும் சூப்பராகவே பிளிங்க் ஆகுது, இது பாருங்கள் இப்படி ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.